பிரியமானவர்களே, இன்றைக்கு சமுதாயத்தில் அநேக பிரச்சனைகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள். கர்த்தருடைய ஊழியனாகிய நானும் போகிற இடங்களிலெல்லாம் மக்கள் பொருளாதாரத்தினால கஷ்டம், அல்லது வியாதியினால கஷ்டம், அல்லது குடும்பங்களில் அநேகருடைய சரியான மனம் திரும்புதல் இல்லாததுனால நிறைய பேர் குடிக்கிறார்கள். அதனால் நிறைய வீடுகளிலே பல பிரச்சனைகளை இன்றைக்கு மனுஷர்கள் சந்தித்து வருகிறார்கள். அநேக சகோதர சகோதரிகள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். முக்கியமான பிரச்சனை கடன் பிரச்சனை. வருமானத்தை விட செலவு அதிகம், வேறு வழி இல்லாமல் கடன்காரனாய் மாறி கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவருடைய ஊழியக்காரனாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு அருமையான வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு சொன்னார். மத்தேயு 6 நாம் வாசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் என்று கவலை படாதீர்கள். கவலைப்படாதீர்கள். இந்த கவலை தான் இன்னைக்கு நிறைய பேரை ரொம்ப கஷ்டப்படுத்துது, வேதனைப்படுத்துது. அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாரமாக இருக்கு. நிறைய பேர் கண்ணீரோடு இருக்கிறார்கள். ஏன், நீங்கள் கூட ஒருவேளை ஏதாயும் ஒரு பிரச்சனை நிமித்து கண்ணீர் வடிக்கலாம். ஆனால் இன்றைக்கும் இயேசு ஜீவிக்கிறார். பிரியமானவர்களே, அவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நாளைய தினத்துக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க. என் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்கிறதுக்கு ஒரு இரவு போதும். மீள முடியாத கடன் பாரமாக இருந்தாலும், பயங்கரமான வியாதியின் கொடுமை உங்களுக்கு இருந்தாலும், ஒன்று சொல்கிறேன், இயேசுவை பிடித்து கொள்ளுங்கள். அவர் உங்களை கைவிடவே மாட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார், நீதிமானை தள்ளாட விட மாட்டார். ஏதோ ஒரு கவலை இருக்கிறது அல்லவா, அந்த கவலையை போக்குகிற கர்த்தரை நோக்கி பாருங்கள். உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் பண்றேன். இந்த ஜெபம் பெரிய அற்புதங்களை உங்களுக்கு கொண்டு வரும். நல்ல பிதாவே, கவலையோடும் கஷ்டத்தோடும் யாரிடத்தில் போவது? பணத்திற்காக? எந்த மருத்துவரிடத்தில் போவது? சுகத்திற்காக? யாரிடத்தில் செல்வது ஆலோசனைக்காக என்று தடுமாறுகிற உடைய பிள்ளைகளுக்கு நீர்தானப்பா சகல ஆலோசனை தெய்வம். கவலைப்படாதீங்கன்னு நீங்கள் சொன்னீங்கப்பா, உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இந்த வசனத்தை பிடித்து உங்களுடைய பிள்ளைகள் தைரியமாய் ஓட இவர்களுக்கு கிருபை தாரும். இன்றைக்கு இந்த பிரச்சனை மாறட்டும். இந்த ஜபத்துக்களின் பதில் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலமாய் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, இந்த தேவ செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகவும் ஆறுதலாகவும் விடுதலையாகவும் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை உங்களை சந்தித்திருக்கிறது. இந்த செய்திகள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இப்பொழுதே ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து தேவனுடைய செய்திகள் உங்களை தேடி வரும். கர்த்தருக்குள் பலப்படுங்க. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்.